ஜிம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் ஜிம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்தும் வருகிறோம். அன்பிற்கினியவர்களே, ராஜாஜி நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர்களுடைய அந்த அமைச்சரவை தொடங்கிய பிறகு பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படுகிறது. நேற்று நாம் பார்க்கிற பொழுது சொன்னோம், எந்த ஒரு அரசாங்கம் மக்களுக்கு பழிதீர்க்கிற ஒரு வஞ்சனையில் செயல்படுகிறதோ அந்த அரசாங்கம் காணாமல் போய்விடும் என்பதற்கேற்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் காணாமல் போகிறது கிபி 1947. அப்போது அந்த 1947 பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராகவும் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலும் முக்கியமான பதவிகளெல்லாம் வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறார் ராஜாஜி அவர்கள். அப்போது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்குற பொழுது, அவருடைய பிரதம பதவியில் இருக்கிற பொழுது 11 மாதங்களுக்கு ஒரு முறை இலாக்காக்கள் மாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, அஷத் அலி என்பவர் நம்முடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு அந்த 11 மாதங்களுக்கு பிறகு ஆஷாத் அலி அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்படி பல்வேறு வகையான மாற்றங்கள் வருகிறது. இப்போ அதற்கு பிறகு முன்பு பாகிஸ்தான் பிரிவினை ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பாகிஸ்தான் பிரிவினுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் இருக்கிறார் ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு இவர்களெல்லாம் இணைந்து ஒரு முடிவு கட்டுகிறார்கள். அந்த முடிவுக்கு பிறகு சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திரத்துக்கு பிறகு இங்கே இருக்கிற அந்த இஸ்லாமியர்களெல்லாம் இங்கே இருக்கலாம் என்ற ஒரு நியதி இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு பல்வேறு பேரும் இந்த அமைச்சர்களையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதில் அஷத் அலி அவர்களுக்கும் அதற்கு பிறகு ஆசாத் அலி அவர்களுக்கும் இன்று இஸ்லாமிய அந்த அமைச்சர்களுக்கு இங்கே வாய்ப்பு தரப்படுகிறது இஸ்லாமிய மக்களுக்கு. அப்போ இந்திய ஒரு தேசிய ஜனநாயக நாடு என்பது பறைசாற்றப்படக்கூடிய ஒரு வண்ணமே அற்புதமான முறையிலே ஆட்சி நிகழ்த்தப்படுகிறது. இந்த ஆட்சி நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ராஜாஜி அவர்கள் அங்கே அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக அற்புதமான ஒரு சுற்றறிக்கையும் நேரடியாக பேசுகிற பொழுதும் அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, அரசாங்க அதிகாரிகளே, எந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி, மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய உன்னத நிலையில் இருக்கிற அமைச்சர்களாக இருந்தால் கூட சரி, நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் மாறிவிடாதீர்கள். நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் என்றும் உங்களுடைய ஒழுக்கத்திலோ பிறருக்காக தன்னுடைய ஒழுக்கத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலிலேயோ தயவுசெய்து நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கான அந்த காலம் இங்கே இருக்கிறது, உங்களுக்கான வாழ்வியல் இங்கே இருக்கிறது, நீங்கள் இந்த தேசத்தை நல்ல முறையில் வழிநடத்த செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த சுதந்திர இந்தியாவானது மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கைகளில் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து எந்த அமைச்சருக்கோ எந்த செல்வாக்குடைய மிகப்பெரிய மனிதருக்கோ நீங்கள் அடிபணியாமல் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் என்ற ஒரு கருத்தை மிக அற்புதமாக ஆணித்தரமாக அனைத்து அமைச்சர்களும் மீறி எவர்களுக்கும் நீங்கள் அஞ்சாதீர்கள் என்ற ஒரு கருத்தை எல்லோருக்கும் முன்பும் அவர் அங்கே தெரிவிக்கிறார் ராஜாஜி அவர்கள். அரசாங்க அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை அவர் கொடுத்தவர். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய வந்து சத்தியத்தை காத்து நில்லுங்கள், நீதியை காத்து நில்லுங்கள், தர்மத்திற்காக நில்லுங்கள், எந்த நேரத்திலும் ஊழலுக்கு அடிபணிந்து விடாதீர்கள், உங்களை நீங்கள் சரிபடுத்தி கொள்ளுங்கள். அரசாங்க அதிகாரிகளுடைய அந்த கைகளில் தான் இந்த அரசாங்கமே நிலை நிற்கிறது. இந்த தேசம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. நீங்கள் சரியான முறையில் பணியாற்றினால் மட்டுமே இந்த தேசம் இந்த உலக வல்லரசு நாடாக கூடிய ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட காலம் வெகு விரைவில் இல்லை. அதனால் அன்றே வந்து தீர்க்க தரிசியாக சொன்னார் ராஜாஜி அவர்கள். இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக பல்லுயிரை நீந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள், மேல்மட்ட தலைவர்களாக. இவை இல்லாமல் அடிமட்ட தொண்டர்களாக தன்னுடைய இன்னுரையெல்லாம் நித்து எதற்காக இருந்தோம் என்று தெரியாமல் கூட இந்த சுதந்திரத்துக்காக இருந்திருப்பார்கள். குண்டடிப்பட்டு தன்னுடைய துயரங்களை நீத்தவர் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவருடைய அந்த அடிப்படை உரிமைகளை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய உன்னத பொறுப்பு அரசாங்க அதிகாரிகளிடம் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் எந்த நிலைகளிலும் உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள், சத்தியத்திற்கு பயப்படுங்கள், நேர்மையாக இருங்கள் என்ற ஒரு மிக அற்புதமான வார்த்தையை தன்னுடைய அமைச்சரவை இலாக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அவர் செவிசாய்த்திருக்கிறார் ஐயா ராஜாஜி அவர்கள். அதனால் தான் பிரிட்டிஷ் ஆட்சி இங்கே முடிந்து செல்கிற ஒரு காலகட்டம் இருக்கிற பொழுது எல்லோரும் இங்கே பதவி நிலை முடிந்த பிறகு இங்கே பிரிட்டிஷ் இந்தியாவானது இந்தியாவை ஆன பிறகு அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காலகெடு முடிந்த பிறகு அப்பொழுது பிரிட்டிஷர் தன்னுடைய தாய்நாடுகளுக்கு இங்கே இருக்கிற இந்த ஆங்கிலேய துறையில் இங்கே ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பணியாற்றிய ஆங்கிலேய அரசு அதிகாரிகளெல்லாம் பிரிட்டிஷிற்கு அவர்கள் விமானம் சென்று கொண்டிருந்தார்கள். பிரிட்டிஷிற்கு அவரவர்கள் சென்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஆனால் அதில் ஒரு ஆங்கிலேய அரசாங்க அதிகாரி மட்டும் அங்கே நம்முடைய ராஜாஜினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே அவர் வந்து பணியாற்றுகிறார். அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, என்ன சொல்கிறார், மிக அற்புதமான ஆங்கிலேய அதிகாரி லா மார்க் என்பவருடைய பெயர். அந்த லா மார்க் என்ற ஆங்கிலேய அரசு அதிகாரி என்ன சொல்கிறார் என்று சொன்னால்,
இந்திய அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்ல, இந்திய அமைச்சரவையிலே இந்திய அரசியல்வாதிகளிலே ஒரு ராஜதந்திரம் மிக்க ஒரு அற்புதமான உன்னதமான மனிதர் ராஜாஜி மட்டும்தான். இதுவரை நான் என்னுடைய நாட்டிலும் சரி இந்திய மண்ணிலும் சரி எவ்வளோ தலைவர்களை கண்டிருக்கிறேன், ஆனால் ராஜாஜி என்ற அந்த உன்னதமான ஒரு மனிதனை நான் கண்டு வியக்கிறேன். அவருடைய கட்டுப்பாட்டில் அவர் வாய்ப்பு கொடுத்தால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய கீழ் இருந்து நான் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஒரு ஆங்கிலேய அரசாங்க அதிகாரியே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பொழுது, பிரிட்டிஷ் உடைய அந்த கட்டுப்பாடு இருந்து விலகுகிற ஒரு சூழல் வருகிற பொழுது தன்னுடைய அந்த விமர்சனம் தன்னுடைய வாழ்க்கையுடைய அந்த செய்தியும் அவர் சொன்னார் என்று சொன்னால், எவ்வளோ மக்கள் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கடைய ஆட்சி முடிந்து கொள்கிற பொழுது பிரிட்டிஷருக்கு அவர்களெல்லாம் சென்று புறப்படுகையில் இந்த லாம்மார்க் என்ற அதிகாரி மட்டும் மனதோடு அழுதார், நான் இந்திய தேசத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் பிரிகிறேன், குறிப்பாக ராஜாஜியுடைய தலைமையில் பணியாற்றுவது என்பது அவ்வளோ அபூர்வமானது, விசித்திரமானது, நேர்மையானது, எந்த ஒரு மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய மேலோங்கிய அந்த அறிவை எல்லா மக்களுக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு சிந்தித்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தலைவனாக இருக்கக்கூடியவர் ராஜாஜி என்று ஆங்கிலேய காலகட்டத்தில் இருந்து இந்தியாவிலிருந்து புறப்படத்துக்கு தயாரான லாம்மார்க் என்ற அதிகாரி தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ராஜாஜி என்ற அந்த மாமனிதனுடைய வரலாறு. தான் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராக இருந்து ஆக அடுத்ததாக தன்னுடைய குடிமை பணியில் மிகப்பெரிய ஒரு பணியை சுமக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை பெற்ற அந்த மாமனிதன், ஆகடுத்த மகாத்மா காந்தியினோடு அவர் சம்மதி ஆன பிறகு கூட அவருக்கு சரிசமமான ஒரு சம்மந்தி என்ற அந்த உறவு முறை ஆன பிறகு கூட என்றுமே தன்னை மிகப்பெரிய அறிவாளியாகவோ மிகப்பெரிய ஒரு தலைவனாகவோ காட்டிக்கொள்ளாத ஒரு எளிமையின் தலைவன் ராஜாஜி அவர்கள். அதனால் தான் இன்றும் இந்திய தேச வரைபடத்தில் ராஜாஜி என்ற ஒரு மாபெரும் மனிதனுக்கு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வரைபடம் காத்திருக்கிறது. அந்த வரைபடத்தில் ராஜாஜி என்ற அந்த மாபெரும் மனிதன் தமிழக மண்ணிலே பிறந்தவர் என்பது தமிழருக்கு பெருமை. அப்படிப்பட்ட அந்த தமிழனுடைய அந்த வரலாறு உலக நாடுகள் முழுவதும் பரவியிருக்கிறது. அப்படின்னா அந்த ராஜாஜியுடைய அந்த உழைப்பு, உழைப்புக்குரிய அறிவு, அறிவுக்கேற்ற ஆற்றல், ஆற்றலுக்கேற்ப புரிந்துணர்வு, அந்த புரிந்துணர்வு இருக்கின்ற ஒரு காலத்தினால்தான் மகாத்மாவோடு நட்போடு இருக்க முடிந்தது. அந்த புரிந்துணர்வு இருந்த ஒரு காலகட்டத்தில் மவுண்ட் பேட்டன் பிறவே இவரை சவாரி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த புரிந்துணர்வு இருந்த ஒரு காலகட்டத்தினால்தான் நேருவிடம் அவரிடம் உரசலெல்லாம் இருந்தது. புரிந்துணர்வு இருந்த ஒரு காலத்தினால்தான் எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றார். தான் பிறந்த இனமான பிராமணர்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்று கூட வசிப்பாடிய போது கூட எந்த நிலையிலும் தான் பிராமணன் என்பதை எங்குமே அவர் காட்டிக்கொண்டதாக இல்லாமல் வாழ்ந்த ஒரு மாபெரும் வரலாற்று சுவடுகளுக்கு சொந்தக்காரர் ராஜாஜி அவர்கள். விமர்சனங்கள் ஒரு மனிதரை பற்றி 1008 விமர்சனங்கள் வரலாம், ஆனால் விமர்சனங்களை கடந்து செல்கிற பொழுதுதான் அவன் மாபெரும் தலைவனாகிறான். விமர்சனங்களே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தலைவனாக இருக்க முடியாது. பக்குவம் பெற்ற ஒரு சிற்பியாகவே இருந்திருக்கிறார் ராஜாஜி அவர்கள். தன்னுடைய அந்த குடும்ப சூழல் எந்த சூழலையெல்லாம் தகுத்தெறிந்து இந்திய நாட்டின் மிகப்பெரிய பொறுப்புகளில் அவர் பிற்காலத்தில் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அவருடைய அந்த அடிப்படை எண்ணங்கள். ஒரு விவசாயனுடைய துன்பங்களை தன் துன்பமாக நினைத்து போதித்தவர். ஒரு கதராடை நெய்யக்கூடிய அந்த கதர்ச்சட்டை அணியும் போதெல்லாம் அந்த விவசாயனுடைய நிலைகளை கண்டு துடித்தவர் ராஜாஜி அவர்கள். உப்பு சத்தியாகாரம் நடைபெறுகிற போது தன்னை வந்து உன்னதமாக முழுக்க முழுக்க பயன் அர்ப்பணித்து கொண்டவர் ராஜாஜி அவர்கள். தமிழக மண்ணிலே எத்தனையோ பிரச்சனை ஏற்படுகிற பொழுது கூட அந்த பிரச்சனைகளெல்லாம் சாதுரியமாக தீர்த்து அதற்கு ஒரு வழிகளை கண்டுபிடித்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் ஐயா ராஜாஜி அவர்கள். இதை மிக அற்புதமான முறையிலே லாமார்க் என்பவர் மிக அற்புதமாக எடுத்துரைக்கிறார். ஆங்கிலேய அதிகாரிகளில் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த லாமார்க் அவரை பற்றி பெருமையாக குறிப்பிடுகிற பொழுது ராஜாஜியுடைய புகழானது என்றும் நிலைத்து நிற்கும் என்ற செய்தியை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு தகவலோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.